எஸ், இது என் பொண்ணு. பொண்ணுங்கிறத விட என்னோட தேவதை, அதிர்ஷ்ட தேவதை. குலசாமிங்க, சாமி சொல்லியாச்சு, தேவதையும் சொல்லியாச்சு. அப்போ நான் என்னோட பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்? ஆனா பாருங்க, உங்களுக்கும் தெரியும், பொன் குழந்தை அப்படின்னாவே ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு அப்புறமா அவ இன்னொரு வீட்டுக்கு போறோம். அந்த வீட்டில் அவ கெத்தா இருக்கணும், பெருமையா இருக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன ஏற்பாடு தெரியுங்களா? சொல்றேன்டா தங்கம். இது பொதுவாகவே இந்த மாதம் அக்டோபர் நவம்பர் மாதம், ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அக்டோபர் நவம்பரில் தான் வரும். என் பொண்ணுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன ஏற்பாடு தெரியுங்களா? ஒவ்வொரு தீபாவளிக்கு 10 நாள் முன்னால 1 லட்சம் ரூபாய் கிஃப்ட் போற மாதிரி பண்ணியிருக்கேன். 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தீபாவளிக்கும் போற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எஸ் எவ்ரி இயர் 1 லாக் ரூபீஸ் கேரண்டியா போகும். அதுவும் இவளோட 100வது வயசு வரைக்கும் போகும். எஸ் தங்கம், உன்னோட 100வது வயசு வரைக்கும் ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் 1 லட்சம் ரூபாய் உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? எல்ஐசியோட கிஃப்ட் பாலிசி ஒன்று இருக்கு. அந்த பாலிசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிரீமியம் கட்டினா என்னோட பொண்ணோட ஒரு பர்டிகுலர் வயசுலிருந்து 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தீபாவளிக்கும் எல்ஐசி கொடுக்கும், கேரண்டியா கொடுக்கும், 100 வயசு வரைக்கும் கொடுக்கும். இதுதான் சார் அந்த கிஃப்ட் பிளான். அந்த போர் இடத்துல என் பொண்ணு கெத்தா இருக்கிறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்களும் எங்க அப்பா மாதிரியே உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல பிளான் பண்ணுங்க. எஸ் சார், உங்க பொண்ணோட பேரு, அவளோட பர்த்டேட், பிறந்த தேதியை எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஃபுல் டீடைல் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நன்றி. நன்றி.